Hi friends, welcome back to Lakshmi's Home Tamil. In this video, I will share with you a super weight loss recipe. Already, overnight oats in our channel. This is the second variation of overnight oats. So, in this recipe, you can see fireless cooking, busy working woman, busy homemaker. All of them are very suitable. So, video will skip. Subscribe to our channel. Now, hit the bell icon and hit the bell icon. Then, the notifications will come. Let's go to the video. இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா மேசன் ஜார் ஏதாவது வேணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நான் 3 tablespoons ஆஃப் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஓட்ஸ் செலக்ட் பண்ணுறப்போ அது கண்டிப்பாக சுகர் இல்லாததாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் அதில் இருக்கக்கூடாது. நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் இல்லைனா ஸ்டீல் கட் ஓட்ஸ் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். சுகர் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். 3 tablespoons ஆஃப் ஓட்ஸ், அது கூட 10 teaspoons ஆஃப் யோகட் எடுத்துக்கிறேன். கர்ட் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற கர்டே போதுமானது இதுக்கு. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 1 teaspoon சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சியா சீட்ஸ் இல்லைனா ஃப்ளாக் சீட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா 1/4 teaspoon சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சின்னமன் பவுடர். அது கூட கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அப்படியேவும் இதை மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா என்ன மாதிரி தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமேவும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப திக்காகவும் இருக்காது. அதனால தான் இப்போ நீங்கள் இதை போட்டு வச்சுருந்த கண்டெய்னரை நல்லா க்ளோஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் விட்டுருங்க. நீங்கள் மார்னிங் நைட்டு சாப்பிட போகிறீங்கன்னா மார்னிங்கே இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறீங்கன்னா நைட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போது மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம போட்டு வச்சது எவ்வளோ அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிடுச்சு பாருங்கள். ஓட்ஸும் சியாசிட்ஸும் நல்லா சக் பண்ணிடுச்சு அந்த வாட்டர் எல்லாத்தையுமேவும். இப்போது வீடியோ பர்பஸ்க்காக நான் வந்துட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுனால. ஸோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒர்க்கிங் அம்மனாக இருந்தீங்கன்னா இப்படியே நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஓட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய நேரத்துக்கு பசிக்க விடாது. ப்ளஸ் இதில் யோகட் சேர்த்துருக்கிறதுனால கர்டில் ரொம்ப ப்ரோபயோட்டிக் நிறையவே இருக்குது. ஸோ அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ இது கூட நான் 1 apple கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் ஆப்பிள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நான் வந்து 1 apple கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆப்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 teaspoon ஆஃப் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன், ஆர்கானிக் ஹனி. உங்களுக்கு ஹனியும் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. ப்ளஸ் வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக வேற எந்த சுகரி ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு நமக்கு டெம்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஆட் பண்ணலைன்னா கூட டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இது கூடவே 1 green tea எடுத்துக்கோங்க. ஸோ ஃபில்லிங்கான உங்களோட 1 lunch ஆர் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோருக்கும் நன்றி. See you all. Take care.